గుడ్ నైట్ డాడీ. గుడ్ నైట్. గుడ్ నైట్ మా. మా தூங்கிட்டாங்க போல. தூங்குறச்சியும் அழுவணுமா? சந்தோஷத்துக்கும் அழுவுறா, சோகத்துக்கும் அழுவுறா, கோபத்துக்கும் அழுவுறா. பா பாவம் பா அம்மா, நான் இன்னைக்கு அந்த அவார்டு வாங்கினல்ல, அதான் அழுறாங்க போல. ஓ தட்ஸ் கிரேட் டியர். இதுக்கு யாராச்சும் அழுவாங்களா? இவ எதுக்கு அழுவா, எப்போ அழுவான்னு யாருக்குமே தெரியாது. எல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம். சரிப்பா, குட் நைட். குட் நைட் டியர். யார் லைட்டு போடுறது? நான் தான் வெளிச்சம். வெளிச்சம்னா வெளிச்சம்னா? நீ தான் கடவுளுக்கே வெளிச்சோன்னு சொன்னியே, அதனால தான் வந்திருக்கேன். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் முன்னாடி கூட உனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் என்ன பேசின? கண்ணீர் உனக்கு காமெடியா இருக்கா? இல்ல, எப்போ இவங்க அழுகுறாங்கன்னு. கடைசியா நீ எப்போ அழுத சொல்லு. சரியா ஞாபகம் வரல. உன் குழந்தைகள் பிறந்த போது நீ சிரிச்ச, உன் மனைவி அழுதா. உனக்கு சந்தோஷம், அவளுக்கு சந்தோஷத்து கூட வலியும். உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உடம்பு சரியில்லைன்னு நீ அழுதிருக்கியா? உங்க எல்லாருக்கும் வேண்டியதை பண்ணி குணமாக வரைக்கும் பார்த்திருக்கா? நீ அவளை பார்த்துக்கிட்டது உண்டா? அவ சமையல குறை சொல்லும் போது அவ அழுதிருக்கலாம், ஆனா நீ என்னைக்காவது அவளுக்கு பிடிச்சதை சமைக்கணும்னு நினைச்சிருக்கியா? நீ ஆபீஸ் போறதுக்கும் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கும் அவ எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கு. அவளும் ஆபீஸ்க்கு போறா. நீயும் உன் பிள்ளைகளும் எப்பவாவது அவளை தயார்படுத்த உதவி இருக்கீங்களா? இத்தனையும் செய்யற அவ உங்களுக்கு முன்னாடி எழுந்து என்ன மிச்சம் இருக்கோ அதை சாப்பிட்டு எல்லாருக்கும் பின்னாடி தூங்கி வீட்டையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கும் போய் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வா இருக்கா? அவளுக்கு விசேஷமா ஏதாவது சக்தி இருக்கா? இருக்கு, ஒரு பெரிய சக்தி. நீ கொஞ்ச நேரம் முன்னாடி கிண்டல் பண்ணியே, அந்த கண்ணீர் தான் அந்த சக்தி. கண்ணீர் தான் அந்த சக்தி. அவளோட அந்த உண்மையான அன்புக்கு, அவ பண்ற தியாகங்களுக்கு துணையா இருக்கிற பெரிய சக்தி. நான் உங்களை பார்க்கணும். நீங்க எங்க இருக்கீங்க? உன்னோடவேதான் இருக்கு, உன் பக்கத்திலேயே. தாயின் கண்ணீர், மனைவியின் கண்ணீர், தோழியின் கண்ணீர், சகோதரியின் கண்ணீர், மகளின் கண்ணீர் என ஒவ்வொரு கண்ணீர் துளியிலும் வலி, வேதனை, பாசம், நெகிழ்ச்சி என அனைத்து உணர்ச்சிகளும் உறைந்து நிற்கின்றன. பெண்களின் கண்ணீரை அலட்சியம் செய்யாதீர்கள். இந்த சர்வதேச மகளிர் தினத்திலிருந்து பெண்களின் கண்களில் கண்ணீரை வரவழைப்பதை தவிர்க்க உறுதியேற்போம். ஆனந்த கண்ணீரை தவிர.